பசுந்தாள் உரம் பற்றிய அறிவியல் பூர்வமான உண்மை பற்றி பார்ப்போம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடும் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம். தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ புதிய கருத்துக்களுடன் உங்கள் முன் நிற்பது வேளாண் புரட்சி தமிழரசு. தினம் ஒரு கருத்துக்களை வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா, அதாவது இதன் பெயர் தான் வந்து சனைப்பயிர், அதாவது சஸ்போனியா அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இதை வந்து விவசாயிகளுக்கு தெரியும். விவசாயிகள் தெரியும்னா இது வந்து சஸ்போனியா அப்படின்றது மட்டும் தெரியும். இதனுடைய பயன், அதாவது அறிவியல் பூர்வமான ஒரு உண்மை வந்து யாருக்கும் தெரியாது. இந்த உண்மையை வந்து நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஒரு வேளாண் கல்லூரி மாணவனாக நான் இந்த உண்மையை ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு உண்மையை சொல்கிறேன். இந்த இலை, தண்டு, வேர், இதில் மூணுத்துலேயும் நைட்ரஜன் சத்து அதிகமாக இருக்குது. அதாவது வேர்லன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாக்டீரியாங்கிறது இதை வந்து நைட்ரஜனாக மாற்றி, அதாவது நம்ம வந்து செயற்கை உரங்களில் வந்து நம்ம யூரியா போடுவோம், அதில் ஃபுல்லன் நைட்ரஜன், அதாவது அதுதான் இருக்கும். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, இந்த மூன்று சத்துங்களும் இதில் இருக்குது. அதாவது இதில் வந்து தழைச்சத்துங்கிறது தான் அதிகமாக இருக்கும். இதில் வந்து தழைச்சத்து தான் ரொம்ப மிகுந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம வந்து மடக்கி உழும்போது, அதாவது உழவு செய்யும்போது நம்ம மடக்கி உழும்போது நம்ம நிலத்துக்கு வந்து மண் வளம் பெருகும். அப்புறம் நம்ம நிலத்தில் வந்து நைட்ரஜன் சத்து, அதாவது தழைச்சத்து வந்து அதிகமாகும். இப்போ வந்து இந்த பாருங்க, இந்த பாக்டீரியா, இதில் வந்து நிறையா பாக்டீரியாக்கள் இருக்கும். இதுதான் வந்து நம்ம நைட்ரஜனாக மாற்றி தரும். இப்போ வந்து இதை வந்து விளைவிக்கும் காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒவ்வொரு ஏரியாவிலையும் நீங்கள் வந்து நாற்று விட்டுறதுக்கு அப்புறம் ஒரு இடைப்பட்ட கேப் இருக்கும், ஒரு 40 நாள் எடுத்துக்கணும். அந்த 40 நாளில் இந்த வந்து இதை வந்து வறட்சியில் வாழும் ஒரு பயிர் தாங்க. இது வறட்சியில் தான் வாரும், தண்ணி வச்சால் இது வந்து வளராது. ஓகேவா? இப்போ தண்ணி வச்சால் இது வளராதுன்னு சொல்லிட்டேன். இதை ஏன் பயிரிட்டீங்க அப்படின்னு, எப்படிலாம் பயிரிடலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ நீங்கள் வேளாண் அதிகாரி, அதாவது வேளாண் அலுவலகம் சென்று இதுக்கு வந்து மானியம் தராங்க. அந்த மானியத்தில் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். இதை வந்து இப்போ நீங்கள் வந்து செயற்கை விவசாயம் பண்ணுறீங்க, யூரியா வயதி கடாவுறீங்க, அதில் வந்து எந்த ஒரு மண் வளமே அழிந்து தான் போகும். இதை நீங்கள் வந்து பயிரிட்டிங்கன்னா உங்களுக்கு மண் வளமும் அதிகமாகும், அது இல்லாமல் மண்ணுக்கு தேவையான சத்துக்களும் கிடைக்கும். இதை வந்து பின்பற்றுங்க, அனைவரும் இதை தெரிஞ்சுக்கிங்க, அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க. என்னால் முடிஞ்ச கருத்துக்களை வந்து நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், தினந்தோறும் சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து என்னை ஆதரித்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னை, அதாவது நான் சொல்கிற கருத்துக்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதாவது மற்றவங்களும் இந்த கருத்துக்களுக்கு வந்து தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை என்னுடைய வீடியோக்களை வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நாங்கள் சொன்ன அந்த கருத்து இவ்வளோதாங்க. அடுத்து இனி வரும் வீடியோக்களை வந்து எப்படிலாம் இதை வந்து மடக்கி உழலாம், அப்புறம் வந்து எப்படிலாம் இதை வந்து நம்ம வந்து விவசாயத்தில் பயிரிடலாம், எப்படிலாம் பாரம்பரிய முறையில் பயிரிடலாம், எப்படிலாம் இயற்கை உரங்களை பயன்படுத்தலாம் அப்படின்னு பேசலாங்க. இப்போ இயற்கை உரங்களுக்கு வந்தாச்சு, இயற்கை முறைக்கு வந்தாச்சு. இப்போ இளைஞர்கள் வருங்கால இளைஞர்கள்லாம் கேட்பாங்க, இப்போ இயற்கை உரங்களுக்கு பேசிகிட்டு இருக்கிய, இயற்கை முறைன்னு பேசிகிட்டு இருக்கிய, இப்போ இயற்கை உரங்களுக்கு நாங்கள் எங்கே போகிறது? இதாங்க இயற்கை உரம், இதுமாரி நம்ம செய்கிறது தான் இயற்கை உரங்கள். இதை வந்து நீங்கள் கடையில் போய் வாங்க வேணாம், நீங்கள் வந்து யூரியாவோ இதெல்லாம் வாங்க வேணாம். ஓகேவா? இந்த வந்து இதுமாரி இயற்கை உரங்களை வந்து நான் சொல்கிறதே செஞ்சாலே நீங்கள் போதும். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வருங்கால இயற்கையை வந்து நம்ம வந்து கொண்டு வரலாங்க. அவ்வளோதாங்க இன்னைக்கு. நன்றி, வணக்கம். எனது கருத்துக்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் இந்த கருத்து தெரியும்னா ஷேர் பண்ணுங்கள்.